Hi friends, welcome to our channel. Naman, இன்னைக்கு இந்த வீடியோல ஆறாம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய தமிழ்ல இயல் 1 மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 தமிழ் தேன் அப்படிங்கற ஹெட்டிங்ல இயல் 1 தமிழ் தேன் அப்படிங்கற ஹெட்டிங்ல கவிதை பேழை அப்படினு சொல்லிட்டு இன்ப தமிழ் அப்படிங்கற டாபிக் கொடுத்திருக்காங்க. இதல பார்த்தோம்னா இந்த நுழையும் முன் அப்படினு சொல்லிட்டு ஒரு பாராகிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயும் ஏதாவது 1 ஆர் 2 பாயிண்ட் மிஸ் ஆக கூடாதுங்கிறதுனால இதையும் படிச்சு பாத்துருவோம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். சோ இந்த மூணு லைன்ல இது வந்து க்வெஸ்சனா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழை பலவாறாக போற்றுபவர் யார் அப்படிங்க கேட்டா பாரதிதாசன். ஏன்னா இது வந்து கலர் வேரியேஷன்ஸ்லயும் இருக்கு. ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. தமிழை பலவாறாக போற்றுபவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இந்த பேராகிராஃபில் 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழை பலவாறாக போற்றுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். 2வது பாயிண்ட்டு செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்பவர் யாருனாலும் பாரதிதாசன். செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்பவர் யாருன்னு பார்த்தாலும் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, செய்யுள் லைன்ஸு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. இதோடைய ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய ஒரு கவிதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைன்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கும், ஒவ்வொன்றையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இது ஒன்று. உயிருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. உயிருக்கு நேர், உயிருக்குன்னா நேர், விளைவுக்கு நீர். தமிழ் வந்து சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இது இப்படி தான் மேட்ச் பண்ணுவாங்க. உயிருக்கு என்ன, விளைவுக்கு என்ன, வாழ்வுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 லைன்ஸ்லையும் அதே மாதிரி, தமிழெங்கள் இளமைக்கு பால். இதுவும் கேட்பாங்க, இளமைக்கு எது போன்றதுன்னா பால் போன்றது. தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு என்ன போன்றதுன்னா வேல் போன்றது. இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், உயர்வுக்கு வான், வானம் தான் உயர்வாக இருக்கும். அதை வச்சு நான் வச்சுக்கலாம். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருக்கும்போது நம்ம கூட வந்து மயக்கம் வருது அப்படிங்கும்போது கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு சுகர் சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த மயக்கம் தெளிஞ்சிடும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. வசதிக்கு சுடர் தந்த தேன், இங்கே வந்து சர்க்கரை அப்படிங்கிறத ஞாபகம், தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், அறிவு வந்து நமக்கு வந்து தோல் கொடுக்குற மாதிரி. நம்ம வந்து தோண்டு விழும் போது கூட அறிவு இருந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அறிவுக்கு தோல். இன்ப தமிழ்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், கவிதைக்கு வந்து வாள் போன்றது. இந்த லைன்ஸில் ஏதாவது கொடுத்துட்டு யாருடைய லைன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சு ஈஸியாக அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாமே பாரதிதாசன் எழுதின பாடல்களில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும். சொல்லுக்கு அதன் மீனிங், நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. இதில் அசதியாக இருக்க சோர்வாக இருக்க ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, இது ரெண்டும் ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும். நிரூபித்த உருவாக்கிய,
நிரு உரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிருமித்த உருவாக்கிய. ஸோ நிரு உரு, நிருமித்த உருவாக்கிய, இதை வச்சு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவுக்கு வளர்ச்சி, விளைச்சல், வளர்ந்தால் தான் பயிர் வந்து விளைச்சல் அப்படின்னு வச்சுக்கலாம், விளைவு வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு பாடலோட மீனிங் தான் அங்கேயே வந்து இதிலேருந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து க்வெஸ்சன் வராது. நூல்வெளி பார்த்தோம்னா பாரதிதாசனின் இயற்பெயர், இந்த பாடலை எழுதுந்து பாரதிதாசன் கொடுத்துருக்காங்கல்ல, பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவருடைய பெயர் சுப்புரத்தினம் தான், பாரதிதாசன் ஏன் பெயர் மாற்றிக்கிட்டாங்கன்னா பாரதியாரின் கவிதை மீது பற்றாக இருந்ததுனால. பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இது நாலு இருக்குது, இதில் மூணு கொடுத்துட்டு ஒன்று தவறானதாக கொடுத்து பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். எனவே இவர் புரட்சி கவிஞர், புரட்சிகரமான கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால புரட்சி கவி என போற்றப்படுகிறார். பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே தான் நம்ம முன்ன பார்த்த பாட்டு இருக்குது. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருக்குது இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று, நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கேட்பது, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். இதே அந்த லைன்ஸ்லேருந்து மேட்ச் இட் மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். விளைவுக்கு விளையணும், ஒரு பயிர் விளையணும்னா நீர் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விளைவுக்கு நீர். அறிவுக்கு, அறிவு இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக நமக்கு மேலே வர முடியும், தோல் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன், அறிவுக்கு தோல். இளமைக்கு பால், இளமையில் தான் வந்து பால் வந்து பருவாங்க குழந்தைங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமைக்கு பால். புலவருக்கு வேல், புலவர்கள் கையில் பேனாக இருக்கும், பேனாவுக்கு பதிலாக வேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. விளைவுக்கு, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். நெக்ஸ்ட்டு ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இயைபு சொல் என்ன அப்படின்னு ஒத்த ஓசை முடிகிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பேர், நேர், இரு இருன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி, உரைநடை பகுதி தமிழ் கும்மி. சாரி, இதுவும் செய்யல் பகுதி தான், கவிதை பிழை தான். கும்மிப்பாட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவது. வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். சும்மா வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இதில் எதுவும் க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகாது. அதே மாதிரி தான் லைன்ஸ் வந்து இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த லைன்ஸ் வந்து எந்த நூலில் இருக்குது, யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த கும்மிப்பாட்டை எழுதுந்து பெருஞ்சித்திரனார், இந்த கும்மிப்பாட்டை எழுதியிருக்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதிலேயே சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா
ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஆழினா கடல், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, பூட்டு போட்டால் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அப்போ அறியாமை, உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட்டு இந்த பாடலோட பொருள், இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இளம் பெண்களே, தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல நூறு ஆண்டுகள் கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றுக்கும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். பொய்யை அகற்றும் மொழி அது, மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி. இதுலேயும் நூல் வழியில் பார்த்தோம்னா பாவலரேர் பெருஞ்சு திருநாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசிரியர்னு எடுத்துக்கினாவே முதல்ல அவருக்கு வந்து அவர் இயற்பெயர் சிறப்பு பெயர் கண்டிப்பாக இருக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாவலரேறு பிரிஞ்சு திறனோட இயற்பெயர் மாணிக்கம், இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு. அவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். அடுத்தது இவருடைய இதழ்கள் தென்மொழி, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், மூணு இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இந்த கும்மிப்பாட்டு கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது, எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது எது அப்படின்னா இந்த கும்மிப்பாட்டு. கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் தான் தமிழ் உணர்வு அதிகமாக நிறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை விட முக்கியமாக பெருஞ்சு திருநாளை பற்றி மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இதுவும் ஒரு க்வெஸ்சனாக கேட்பாங்க, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டால் பெருஞ்சு திறனார். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, இதுவுமே கேட்பாங்க. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்தான்னால், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் கொடுத்துரு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனும் லாஸ்ட்டு ரெண்டு லைனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு லைனை கொடுத்து அதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத, தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது அப்படின்னா மேதினி சுருங்கிவிட்டது, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ், பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். அஞ்சாவது க்வெஸ்சன், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பாட்டிருக்கும், எட்டு ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை, எட்டு திசை கிடையாது எட்டு திசை, எட்டு திசை. அடுத்தது உரைநடை உலகத்தில் வளர் தமிழ் அப்படிங்கிறது, இதுலேயும் தமிழை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். ஸோ இங்கே தமிழ் மொழியின் சிறப்புகளை தான் சொல்ல போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஏதாவது க்வெஸ்சன்ஸாக ரைஸ் ஆகும்னு பார்க்கலாம். மனித இன பரிணாம வளர்ச்சிகளின் சிறப்புகளுள் ஒன்று மொழி, மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி மேம்மைப்படுத்தியும் காட்டுவது மொழி, மொழி நாம் சிந்திக்க உதவுவது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன, இதுதான் ஒரு க்வெஸ்சனாக கேட்பாங்க. 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன, இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. இதில் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான், இந்த பேராகிராஃபில் ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான்,
வேல்யூவான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள். தமிழ்மொழி அதற்கு சிறப்புமிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். இப்போ தமிழ்மொழி வந்து தமிழ் இலக்கியங்களே இனிமையானது தான். ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. இப்போ தமிழ்மொழியை பற்றி ஒவ்வொரு அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பல மொழிகள் கற்ற பாரதியார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லைன் கொடுத்து இதை யார் எழுதுன்னு கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அதே மாதிரி தான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னும் பாரதியாரே சொல்லியிருக்காங்க. இந்த லைனும் பாரதியார் சொன்னது தான், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான். நெக்ஸ்ட் பேராகிராஃப், சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்போ தொல்காப்பியம் தமிழில், இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இது ஒரு க்வெஸ்சன், இந்த பேராகிராஃபில் இது ஒரு க்வெஸ்சன். மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். அதற்கு முன்னதாகவே வந்து இலக்கியங்கள் வந்து இருந்திருக்கணும். அப்போ தமிழ் வந்து ரொம்ப தொன்மையான மொழி தான். இலக்கண நூலே வந்து தொல்காப்பியம் தான். அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே இலக்கியங்கள் இருந்திருக்கணும். தமிழ் வந்து ரொம்ப பழமையானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எளிய மொழின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படிக்க இயல்பாக வந்துவிடும். அப்போ அமுது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது. இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக, இது ஒரு க்வெஸ்சன் இங்கே ரைஸ் ஆகும் பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் வந்து இடஞ்சொலி எழுத்துக்களாக வளஞ்சொலி எழுத்துக்களாக அதிகமாக இருக்கிறது. வளஞ்சொலி எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக எழுதி பழகிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்கள், இது ஒரு க்வெஸ்சனு. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இடஞ்சொலி எழுத்துக்கள் எது, வளஞ்சொலி எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிளை கூட அப்படியே க்வெஸ்சன்ஸில் வந்து கேட்கலாம். இதிலிருந்து ஒரு மூணு கொடுத்துட்டு, இதில் ஒரு ஒன்று கொடுத்துட்டு, இல்லைனா இந்த மூணு கொடுத்துட்டு, இந்த எழுத்தில் ஏதாவது ஒரு ஒன்று கொடுத்துட்டு மாற்றி கேட்கலாம். இடஞ்சொலி எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டு எது வந்து இடஞ்சொலி அல்லாத எழுத்து அந்த மாதிரி. அப்போ இடஞ்சொலி எழுத்துக்கள் டா யா ழா. அப்போ இடது பக்கமாக இப்படி சுழித்து எழுதுகிறோம், இங்கேருந்து தொடங்கி இப்படி போகிறோம், இப்படி போயிட்டு தான் இந்த பக்கம் இடது புறமாக இருந்து சுழித்து எழுதுகிறோம். அதே வளஞ்சொலின்னா கிளாக் வைஸில் சுற்றுறோம், இதுவும் கிளாக் வைஸில் சுற்றுறோம், அவ்வளவு பார்த்தோமும் கிளாக் வைஸில் எழுதுகிறோம். இப்போ கிளாக் வைஸில் இருந்தால் கடிகாரமுள் சுற்றுற திசையில் போனால் அது வந்து கடிகாரமுள் சுற்றுற திசைனா வளஞ்சொலி, கடிகார திசைக்கு எதிர் திசையில் வருதுன்னா அது இடஞ்சொலி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாக்ஸு, தெரிந்து கொள்வோம். இந்த ஒரு ஒரு வேர்டும், தமிழ் அப்படிங்கிறது, தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழன் அப்படிங்கிறது, இந்த மூணு வார்த்தைகளும் ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம், தமிழ் தொல், தமிழ் தொல் அப்படி ரெண்டு மூணு டைம் சொல்லி பார்த்துக்கோங்க. இல் தொல், இல் தொல் அப்படின்னு தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படின்னா நாட்டுக்குள்ளார தான், அப்போல்லாம் வந்து பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படி இருந்ததில்ல, அதனால் அந்த சிலப்பதிகாரத்தை வந்து கதையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் அஞ்சிகாண்டத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம். தமிழன் ஒரு ஆணை குறிக்குதா, தமிழன் அப்பர், அப்பா வந்து ஒரு ஆணை குறிக்குமா, தமிழன் அப்பர் தேவாரம் அப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ எந்தெந்த நூல்லன்னு தெரிஞ்சிச்சு. தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம் அஞ்சு காண்டம், தமிழன்னா அப்பர் தேவாரம். அப்போ அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி இப்படி கேட்கலாம். இந்த லைனை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னா தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் அப்படிங்கிற லைனு சிலப்பதிகாரம். தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது திருத்தாண்டகம் அப்பர் தேவாரம். அடுத்தது சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு சீர்மைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரிணை என்ற இரண்டு வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். உயர்வு அப்படின்னா தாழ்வு தானே எதிராக வரையணும். ஆனால் உயர்திணையை தாழ்திணைன்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை அல் பிளஸ் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின் கேட்பாங்க. அல் பிளஸ் திணை அதோடைய மீனிங் உயர்வல்லாத திணை. அக்ரிணையை எப்படி பிரிச்சிருக்காங்க அது ஒரு கொஷின். இங்கேயே ரெண்டு கொஷின் ரைஸ் ஆகுது பாருங்க. அக்ரிணையை எப்படி பிரிக்கலாம், அக்ரிணை பிரிச்சு